மதுரை அருகே உள்ள வலையாங்குளம் பகுதியில் அதிமுக வரலாற்றை விளக்கும் விதமாக பொன்விழா எழுச்சி மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் அமைக்கப்பட்டிருந்த 51 அடி உயர கொடிக்கம்பத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சிக் கொடியை ஏற்றியபோது ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவப்பட்டன. இந்த மாநாட்டில் அதிமுக மூத்த தலைவர்கள் கே பி முனுசாமி, ஆர் பி உதயகுமார், வேலுமணி, கடம்பூர் ராஜு, செல்லூர் ராஜு, கோகுல இந்திரா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த லட்சக்கணக்கான தொண்டர்களும் மாநாட்டில் பங்கேற்றனர். பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மாநாட்டில் முன்னாள் அமைச்சர் ஒயிலாட்டம் ஆடினார். மதுரையில் நடைபெற்ற அதிமுக மாநாட்டில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, 13 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் இருந்த திமுக எம்பிக்கள் கட்சித் தேவை மீட்பதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காக்க அதிமுக அரசு கடும் முயற்சிகளை மேற்கொண்டதாக கூறிய அவர், ஊழலுக்காக ஆட்சி கலைக்கப்பட்ட ஒரே கட்சி திமுக தான் என விமர்சித்தார். ஊழல் வழக்குகளில் சிக்கியுள்ள திமுக அமைச்சர்கள் விரைவில் சிறைக்கு செல்வார்கள் என தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவை அழிக்கலாம் என முதலமைச்சர் ஸ்டாலின் எண்ண வேண்டாம் என குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற சாதனைகளை பட்டியலிட்டார். 13 ஆண்டுகாலம் திமுகவை சேர்ந்த எம்பிகள் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது கச்சத்தீவை மீட்க ஞாபகம் வரவில்லை, கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முயற்சி எடுக்கவில்லை. டாஸ்மாக்ல பெரிய ஊழல், இன்றைக்கு டாஸ்மாக் கடைக்கு சென்று ஏழை எளியோர் மதுபானம் வாங்கினா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா, ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் நிற்குது, ஒரு நாளைக்கு 10 கோடி ஊழல் செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் மறுக்க முடியுமா?